பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்காஸ் விசேஷம் 1:45 நாம் தியானிக்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். எலிசபெத்து இந்த வார்த்தைகளை மரியாளிடத்தில் சொல்ல நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டது. வயது முதிர்ந்த காலத்தில் எலிசபெத்துக்கு குழந்தை கிடைக்கும்னு தூதன் சொன்னார். மரியாள், புருஷனே அறியாத மரியாளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காப்ரியல் தூதன் அறிவிப்பு கொடுத்தார். நம்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமான காரியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே. ஆனாலும் நம்ம நம்புவோம், நம்ம ரெண்டு பேரும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி எலிசபெத் அம்மா என்ன சொல்கிறாங்க, மரியாளிடத்தில் சொல்கிறாங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம், தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பிடுவோம். நம்ம விசுவாசிக்கும் போது தேவனாலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னைக்கு தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறாமல் இருக்குதா பிரியமானவர்களே? காரணம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறோம். விசுவாச குறைவு தான் தடை, அது ஒன்று தான். அதை நீக்கி போட்டுட்டோம்னா தேவனாலே சொல்லப்பட்டவைகள், தேவனாலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் இன்றே நிறைவேறும். நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஒருவேளை விசுவாசத்தில் தடுமாறி கொண்டு இருக்க கூடுமானால் அவரை நம்பி பாருங்கள். வயது முதிர்ந்த, கர்ப்பம் தரிக்க வகையே இல்லாத ரெண்டு சகோதரிகள் இப்படியாய் பேசிக்கொள்கிறார்கள். தேவனாலே எங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், நாங்கள் விசுவாசிப்போம். அப்படியானா நாமும் கூட அவரிடத்துல எப்படி இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நீங்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய விசுவாச குறைவு காரணமாக இருக்கக்கூடுமானால் அதை மாற்றி போடும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, தூய்மையான ஆவியானவர், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாதா, கர்த்தரால் எங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்னைக்கு நிறைவேறும்படியாய் நாங்கள் உம்மை நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். அப்பா, வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு அன்புக்குரிய உங்களோடையும் உங்களுக்கு அருமையான உங்களோடும் கூட இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.